9/2023 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழில் மொழிபெயர்ப்பு இலக்கியத்தில் மொழிபெயர்ப்பு கவிதை பகுதியில் எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் ஊர்வசியின் களிப்பு புரூரவசின் சலிப்பு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இந்த இரண்டாம் காண்டத்தின் முற்பகுதி முழுவதும் நாம் காண்பது காதலர்களின் உள்ள போராட்டங்களைத்தான். காளிதாசனின் நாடகத்தில் காணும் நிகழ்ச்சிகளை அரவிந்தர் நீக்கிவிடுகிறார். காளிதாசனின் நாடகம் என்ன கூறுகிறது என்பதனை அரவிந்தர் கூறியவாறே அவருடைய ஆங்கில மொழியாக்கத்திலிருந்து சுருக்கமாக காண்போம். புரூரவசிற்கு ஏற்கனவே ஔஷினாரி எனும் அரசி இருக்கிறாள். இவள் உஷினாரா எனும் மன்னனின் மகள். இந்த அரசி புரூரவசியின் ஊர்வசி மீதான காதலை பற்றி அறிந்து பொறாமை கொள்கிறாள். வேதங்களும் புராணங்களும் கூறும் புரூரவசின் கதையில் ஊர்வசியை தவிர வேறொரு பெண் கிடையாது. அக்காலத்தில் புனையப்பட்ட நாடகங்களில் இப்படி ஒரு பாத்திரம் தேவையாதலால் இது புனையப்பட்டுள்ளது என கருத இடமுண்டு. ஊர்வசியின் நினைப்பால் தன்னை எழுந்து தவிக்கிறான் புரூரவஸ். புரூரவசின் மீதான காதலில் ஆழ்ந்துள்ளாள் ஊர்வசி. தன் தோழி சித்திரலேகாவின் துணையுடன் மறைமுகமாக வந்து தன் மீதான அவனது காதலை கூறுவதை கேட்கிறாள். சித்திரலேகாவின் சொற்படி அவன் முன் தோன்றவும் செய்கிறாள். ஆனால் காதலர்கள் பொழுதை இணைந்து கழிக்க இயலாதபடிக்கு தேவலோகத்திற்கு திரும்ப அழைக்கப்படுகிறாள். தேவலோகத்தில் பரத முனிவரின் படைப்பான ஒரு நாடகம் லக்ஷ்மியின் தேர்வு எனும் நடன நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. லக்ஷ்மியாக நடனமாடும் ஊர்வசி புரூரவசின் நினைப்பாகவே காதலில் மயங்கி இருந்து ஒரு கட்டத்தில் புருஷோத்தமன் விஷ்ணுவின் ஒரு நாமம் என கூறுவதற்கு பதிலாக புரூரவஸ் என்று கூறிவிடுகிறாள். இது சம்பந்தமான நடப்புகள் காளிதாசனின் நாடகத்தில் 3 பகுதியில் காணப்படுகின்றன. அரவிந்தரின் நீண்ட கவிதையின் கீழ் காணும் பகுதியில் இதன் விவரங்களை காணலாம். புராணத்தில் ஊர்வசி மட்டுமின்றி புரூரவசும் ஒன்றல்ல 3 சாபங்களை அடைகிறான். பரத முனிவர் அவனை ஆண்டுகளுக்கு ஒரு கொடியவனாக உலவுமாறு சபிக்கிறார். என்ன தவறுக்காக என தெரியவில்லை. பாவம், பேராசை கொண்ட மன்னனாகவே அவன் சித்தரிக்கப்படுகிறான். ஊர்வசி மீதான சாபமே கதையின் முக்கியமான கருவாகிறது. காண்டம் 2. அந்த இளங்காலை போதில் மலைகளினின்றும் ஊர்வசி மகிழ்வோடு வியந்தபடி சென்றாள். பழையபடி ஒரு அலட்சியமான ஒளிக்கீற்றாக வல்ல, ஏனெனில் முன்பறியாத ஒரு கம்பீரமான நிர்பந்தம் அவளுடைய அதீதமான வசீகரத்தையும் தன்னிச்சையான அழகையும் ஆண்டது. பழகிய பொருள்கள் வினோதமாக தெரிந்தன. அவளுடைய கண்களை மனித பார்வையின் மூடு பணி மூடியது. காதல் அவளுடன் கூடவே இருந்தது. ஆனால் சுபர்க்கத்தினுடையதல்ல. அல்லது தனது பொன்னிற படுக்கையை அப்சரஸ்களின் உயர்ந்து தாழ்வும் மார்பினரை அமைத்து கொள்ளும் மதிப்பிற்குரிய சாஸ்வதமான விருந்தாளியாலும் அல்ல. ஆனால் இது அவள் காதலிப்பது பரவசமான வேதனை தரும் தன்னுள் லயிக்கும் ஒரு மேன்மையான மனித தோற்றமே. அத்தனை வியந்தவள் தன் நெஞ்சில் அதனை ஆழமாக ஒழித்தாள். அழிவற்றவர்களின் நடனத்தில் அவள் அசைந்தாலும் ஒரு அலை வீச்சு அவளுடைய விரல்கள் சூரிய கதிர்களைப் போன்று சுவர்க்கத்தின் யாழினை மீட்டி ஒளிர்ந்தாலும் அல்லது புலர்காலையில் சுவர்க்கத்தின் சுனைகளில் நீராட வெளியே சென்றாலும் அல்லது தேவலோகத்து வனங்களில் உலவும் போதும் அல்லது ஒரு பொன் மாலை பொழுதில் அமைதியான மரக்கிளைகளில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தாலும் அவள் செய்த சுவர்க்க சம்பந்தமான செயல்கள் அவள் நினைத்ததும் அவள் இருந்ததும் அதே போல இருப்பினும் மாறிவிட்டது. ஒரு இன்பமான ஆயாசம் அவளின் செயல்களில் அசைவுகளில். அவளுடைய ஆனந்தமான இமைமயிர்கள் ஒரு சுமை கொண்டது போல குவிந்தன. அவளுடைய தினசரி செயல்களும் ஒரு சிலை வாழ்வையே நடிப்பது போன்று இருந்தது. பேரரசர்களுடையதைப் போல ஏக மனதுடன் இல்லை. இப்போது சுவர்க்கத்தின் பகல்கள் அமைதியாக செல்ல அமைதியான வேநீர் காலமும்
கடவுள்களிடையே சுவர்க்கத்தில் ஆடல்களும் பாடல்களும் அதிகரித்தன. எண்ணிறந்த அழகில் மல்லிகை மலர் கிரீடங்களுடன் அடிக்கடி இந்திரனின் சபையில் இறப்பற்ற உயிர்கள் காண்பர் கூடியிருந்து தெய்வீக நாடகங்களையும் சுவர்க்க சம்பந்தமான நடனங்களையும் இந்நுண்கலைகளும் உயர்வான நடிப்புகளும் பூமிக்கு மட்டுமன்று சுவர்க்கத்திலும் உண்டு, அவற்றின் வளமான பிரதிகள். ஆகவே அன்றொரு நாள் தெய்வீக பார்வையாளர்கள் முன்பு அரங்கேற்றப்பட்டது லக்ஷ்மியின் தேர்வு நாட்டிய நாடகம். ஊர்வசியே அந்த பெண் தெய்வத்தின் சமுத்திர குழந்தையின் பாத்திரத்தை ஏற்றாள். மேலகை வாருணியாக, மற்ற தேவமங்கையர் சுவர்க்கத்தின் மற்ற பெருமை மிக்க தெய்வங்களாக. ஆச்சரியமும் இனிமையும் நிறைந்த நாட்டிய நாடகங்கள் அவை. நிலாக்கதிர் முகங்கள் பலத்தையும் போர்களில் பங்கு கொண்ட பெரும் உள்ளங்களின் அமைதியையும் நடித்தன. அச்சிறு கைகள் சித்தரித்தன. கவரப்பட்ட பிரதேசங்களின் பயங்கரமான சாட்சியங்களையும் உலகை உலுக்கிய வல்லமையையும். பின்பு ஒரு பொன்னான சிறிய கையசைப்பில் மேலகை போர் புரியும் அமைப்பினை போல் பாதி மூடிய விழிமயிர்களுடன் இருந்து, அவனைப் போல் எங்கு அமைதியான நிரந்தரமான மேகத்தை போன்ற விஷ்ணு கையில் சக்கரத்துடன் அமர்ந்து அவளுடைய ஒளிமயமான சகோதரியிடம் கூறினானோ, சமுத்திரத்தின் மகளே, சகோதரியே, யாருக்காக சுவர்க்கமே ஏங்குகிறதோ, நீ அவர்களது அதிகாரத்தை மதிப்பிட்டும் எப்போதும் உள்ளதும் அவர்களின் பயங்கரமானதுமான அழகினை ஆராய்ந்தும் அவர்களது மகிழ்ச்சி தரும் பெயர்களை கேட்டும் உள்ளன. தைரியமாகச் சொல், கேட்டு கொண்டிருக்கும் இவர்கள் முன்பு அனைத்து கடவுள்களை விடவும் பூமியை விடவும் சுவர்க்கத்தின் நீரூற்றுகளை விடவும் யாரை நீ மிகவும் விரும்புகிறாய்? ஊர்வசி சிந்தனையில் விரிந்து எங்கோ நோக்கும் கண்களுடன் கூறினாள். தொலைவிலிருந்து வரும் குரலில் அரசன் புரூரவஸ் காற்று இலைகளூடே சலசலத்து செல்வது போல் சென்றது. ஒரு பலமான சிரிப்பின் அலை அக்கடவுள்களின் கூட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான வேனிற்கால ஓசை. ஆனால் கழிப்பினால் அன்று பரதர் சுவர்க்கத்தின் புகழ்வாய்ந்த நாடகாசிரியர். அவருடைய அரிய கலைப்படைப்பு பாழாக்கப்படும் அதன் வசீகரம் நாசமாக்கப்பட்டதும் நுட்பமாக படைக்கப்பட்ட காட்சி புனைவுகள் சிதைக்கப்பட்டதும் கண்டு உணர்ச்சி வசப்பட்டு, சுவர்க்கத்தின் தூய புனிதத்தினுள் நீ மானிடத்தின் மூச்சு காற்றினை கொண்டு வந்துள்ளதனால் உன் அழகிய வடிவை எதற்காக கடவுள் படைத்தாரோ அந்த காரணத்தை நீ மற்ற சிந்தனைகளுக்காக மறந்துவிட்டதனால் உனது இங்கேயான இருப்பு பிரிக்கப்பட்ட ஆன்மாவின் மனித தவறுகளை பூமியிலிருந்து கொண்டு வந்துள்ளது. எனது இந்த அரிய படைப்பை பாழாக்கியது ஊர்வசி உனது உள்ளத்து விருப்பப்படியே நடக்கட்டும் என நான் சாபம் கொடுக்கிறேன். சுவர்க்கத்தின் பொழில்களிலிருந்தும் பொன்னிற சோலைகளிலிருந்தும் நாடு கடத்தப்பட்டு நீ நில சம்பந்தமான கங்கை, துயரமிகு கம்பீரமான மலைகள் அல்லது சச்சரவு நிறைந்த நகரங்கள் இவற்றில் உனது காதலை அனுபவிப்பாயாக. ஆனால் இங்கு அதை பற்றி மூச்சு கூட விடாமல் இரு. சாமர்த்தியத்தால் அமைதிக்கான இடங்களை நிறுவினோர் எவரோ அவர்கள் தங்கள் வழியில் நின்று வாழ்கிறார்கள், புகழ்வாய்ந்த உலகின் விதிக்கப்பட்ட பாடுபடும் வேலைகளால். அவர் நிறுத்தினார். அங்கு கடவுள்களின் அமைதி மட்டுமே இருந்தது. பின் இந்திரன் விடையுறுத்தான். புன்னகைத்தபடி இருப்பினும் மகிழ்ச்சியாக அல்ல. பரதரே, ஆகாயமான சுவர்க்கத்தின் பகுதிகளிலிருந்து சுவர்க்கவாசியான ஒருவரை காலவரையறையின்றி நாடு கடத்த முடியாது. அது நன்மைக்கல்ல, அது விதிக்கப்பட்டது. நீர் இன்பமயமான சோலைகளினின்றும் புன்னல்களினின்றும் நாடு கடத்தும் இவளுடைய புன்னகைகளை நமது சுவர்க்கம் இழக்குமென்றோ? புனல்களிலும் சோலைகளிலும் அவளால் மகிழ்ச்சி உண்டாவது ஒரு இரகசியம் அல்லவே. அவளுடைய காதலை நீர் சோதித்தீரா? தங்களது கலைப்படைப்பு அதனால் வீணானதால் உலகை நீர் அழிக்கிறீர்களா? பரதர் விடையிறுத்தார். பெருங்கவிஞர் அவர். எனது வாயால் ஒருமுறை கொடுக்கப்பட்ட சாபம் மாற்றப்பட முடியாதது. விதிகளும் பாடல்களில் பிறக்கின்றன. ஆனால் எல்லைகளை பற்றி நீர் பேசுவதானால் இயற்கையாக அவளுக்கு வகுக்கப்பட்டுள்ள அவள் மகிழ்ச்சியுடன் உலவும் கால எல்லையும் பிரிவும் இயற்கை அதன் எல்லையை வகுத்துள்ளது. அதனால் அதன் விதிவசமான முடிவுகள் தவிர்க்க இயலாதவை. ஏனெனில் விதி
மங்களான அதன் இருப்பு இயற்கையாக உண்டானது. அதன் விளைவுகளை மாற்ற முடியாது. அவள் கங்கையின் புனிதமான கரைகளில் உழவட்டும். அவளது தேச பிரஷ்டத்தை அவள் அங்கு கழிக்கட்டும். பழமை போல் பூமியை சீர் செய்ய அவளது இனிய மாற்றத்தினால் சுவர்க்கமும் பொலிவுற்று வளரும். இன்னும் அழகாக அவளுடைய திரும்பி வரும் ஆனால் மாறிவிட்ட பாதங்களால், மாறிவிட்டாலும் இன்னும் அழகாக காருண்யத்தினால், ஏனெனில் அவள் மென்மையாக ஒரு அன்னையின் கன்னங்களுடன் வருவாள். நாண சிவப்பான திருமண கரங்களுடனும் மனிதனால் ஆசீர்வதிக்கப்பட்டும் வெம்மையான களிமிகுந்த பூமியின் தொழுதலாலும். அவர் கூறவும் ஊர்வசியும் அந்த பேச்சற்ற இடத்தில் நின்று கடவுள்களின் சிந்தனை வாய்ந்த முன்னிலையில் நின்று காற்று வீசும் சுவர்க்கத்தின் மதியத்திலிருந்து விடை பெற்றாள். பசிய பெயரறியாத பழங்களை சுமந்து தாழ்ந்த தான் நன்கறிந்த மரக்கிளைகளின் கீழாக ஆனந்தமான புல்தரைகளின் அருமையான மலர்களின் அணைந்து தெரியும் நடைபாதைகளின் ஊடாக அவள் சேர்ந்தாள். பவித்திரமான கங்கையை அது கற்களின் மீது ஓடும் இடத்தை அங்கு வேனிலில் கரையிலிருந்து கீழாக இறங்கி ஒரு சிறு பொற்கரத்தால் நிர்வாணமான முழங்காலின் மீது வரை ஆழியை பிடித்தவாறு அழகாக ஒளி ஊடுருவும் அந்த நதியை கடந்தாள். சுவர்க்கத்தின் வாயில் ஊடாக உலகை நோக்கி செல்லும் சரிவில் சிறிது தாமதித்தபடி பின் கீழே நோக்கினாள். ஏக்கம் நிறைந்த கண்களால் எல்லையற்ற வெளியை அவள் பின் நின்றன. பச்சை நிற அழகான சிகரங்கள், கானகத்தின் உச்சிகள் சிலிர்த்தபடி நீல நிற துடிப்புடன் அமைதியான மேகங்களற்ற உயரங்களில் நடுங்கிய வண்ணம் சுவர்க்கம் அவள் பின் இருந்தது. ஆனால் அவள் அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தின் இருப்பிடத்தை நோக்கினாள் இல்லை. சூரிய கதிர்களின் கீழாக அவள் பனியில் உயர்த்தெழுந்த மலைகளை வெறித்து நோக்கினாள். உலகின் வெறுமையான கம்பீரமான மலைகள், கன்னிமையுடனான பரந்த வனங்கள், குழந்தைகளான பெரும் அருவிகள், வீரமுள்ள காளியின் சரித்திரமும் அடங்காத கலையின் ராட்சசத் தோற்றமும் கொண்ட இளமையான நகரங்கள், அவை இருக்கும் பிரம்மாண்டமான குன்றுகள், இவற்றை மகிழ்ச்சியான கன்னிமைகளின் அடியில் நின்று பார்த்தாள். அவள் பார்க்கும்பொழுது திலோத்தமை வந்தாள். பளிச்சென சுவர்க்கத்தில் நின்று அவளுடைய அமைதியான கையை பற்றினாள். மென்மையாக முழுமுழுத்தாள், சகோதரி நாம் போகலாம் வா. கீழே காத்து கொண்டிருக்கும் உலகை நோக்கி அவர்கள் சென்றனர். அப்பொன்னணைய மங்கையர் ஊமையாகி போன பள்ளத்தாக்குகளிலும் பத்திரிகேஸ்வரரையும் கடந்து சப்தமற்ற பனியினூடைய சப்தமின்றி வந்தாள் புரூரவசிடம் ஊர்வசி. ஏனெனில் இளையின் இருப்பிடத்தில் புரூரவஸ் தங்கியிருக்கவில்லை. மகிழ்ச்சியான ஆடவரின் கூட்டத்திலும் கூட, ஆனால் எல்லையற்ற தனிமையான குன்றுகளில், ஏனெனில் அவன் ஒளி பொருந்திய செதுக்கப்பட்ட அதிக சுமை தாங்கும் கட்டிட அரண்மனை தூண்களையும் சுவர்களையும் கண்டு சலிப்புற்றான். அந்த நீளமான தெரு யோசித்து கட்டப்பட்ட பரந்த கோயில், அந்த பெருமை வாய்ந்த தூய இடத்தை ஒலியால் காக்கும் கணீரென ஒலிக்கும் தாளங்கள், போரில் ஒலிக்கும் மனிதரின் காலடி சப்தங்கள், அரசரின் கூட்டங்கள், கூரான ஆயுதங்களின் மின்னல் ஒளிகள், ரதங்களின் குதூகலமான பாய்ச்சல்கள், வேதங்களின் கம்பீரமான ஓதல்கள், வர்த்தகர்களின் பிரகாசமான கடைகள், சப்தமிடும் தரிகள், தனத்தான இசையை ஒலிக்கும் கொல்லனின் சுத்தியல், பொறுமையாக ஏரினை உழும் திடகாத்திரரான ஆடவர் சலிக்காமல் பயங்கரமான மூச்சிறைத்தபடி அந்த மதியத்தில், இவற்றாலெல்லாம் அவன் சலிப்புற்றான். நரகம் எனும் அரச பதவி, அதன் அதிகப்படியான இரும்பனைய உழைப்பு, ஒரு கரத்தால் குடிகளின் சுகங்களை பாதுகாத்தல், இன்னொரு கரத்தால் ஓய்வற்ற எதிரியை தோற்கடித்தல், சமமான நியாயங்களை வழங்கும் கஷ்டங்கள், கருணையுடன் நன்மை தரும் பணிகளை கடினமான அதிகாரத்துடன் இணக்கமாகச் செய்தல், ஒரு தந்தையின் முகம், ஒரு மனிதனின் இதயம், எக்கு போன்ற கரைக்க முடியாத அன்புள்ள சக்தி, உறக்கமற்ற இரவுகளின் பின் பெரும் சன்மானத்திற்காக பெரும் உழைப்பை தருதல், அடிக்கடி வரும் தோல்விகள், பெருத்த வெற்றி, மக்கள் காட்டும் அன்பின் பரிசான இனிய குரல்கள், ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்வாக இருந்த இவற்றை அவன் இப்போது விரும்பவில்லை. அவனது விருப்பத்தை அவை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. உயிரோடும் இல்லை,
கடந்த காலத்தின் வெளிய பெருத்த பிசாசுகள் வருத்தந்தர தக்கதான பிடிவாதத்துடன் அவனை மறைத்தன. இளஞ்சூடான வாழ்க்கை நின்றும் எதிர்காலத்தில் நின்றும் தொலைதூர பொன்னிற சூரிய ஒளியிலிருந்து அதனால் அவன் இதயத்திலும் சிந்தனை நிறைந்த கண்களிலும் குளிர்ந்த பனியில் ஒரு வெளிச்சம் தென்பட்டது. ஞானம் இருந்தது கிழக்கின் கன்னிமை மௌனத்தில் புயல் மெல்ல உயரும் கன்னிமைகளில். ஆகவே அவன் இளையன் அந்த நகரத்தையும் சமவெளிகளையும் விட்டு செல்கிறான். எங்கிருந்து பலமுள்ள சலனத்துடன் கங்கை கிழக்கு நோக்கி வீரத்துடன் இளமையுடன் ஓடுகிறாளோ, கடினமான நாடுகளின் வேகமான தாய் ஆர்வத்துடன் வங்க விரிகுடாவில் தனது ஆவேசமான ஓட்டத்தை வயதை அடையாமல் இருக்கிறாளோ, அங்கு அவன் குளிரான வடக்கை நோக்கி பயணித்தான். கடுமையான மலைகளை தாண்டி வடக்கே பத்ரகேஸ்வரரையும் தாண்டி அவனது புனித யாத்திரையின் ஆறாம் மாதத்தில் கடினமான ஒரு அமைதியான பிரதேசத்துக்கு வந்தான். பிரம்மாண்டமான குவியலான ஒரு பிரதேசத்துள் குப்புறப்படுத்துள்ள தொலைதூர மலைகள், பெரும் சிகரங்களை அடக்கி வைத்துள்ள பெரும் முடிவற்ற பனிகள், பனிபடர்ந்த பள்ளங்கள், பனிபடர்ந்த சிகரம், பனிவிடா முயற்சியுடன் படரும் சுவர்க்கத்தின் வடிவங்கள், தொலைதூர ஒளிரும் பள்ளத்தாக்குகளும் கொந்தளிப்பான பாறைகளும், கரிய வெட்டப்பட்ட எடுப்பான ராட்சச செங்குத்து சரிவுகளும், துணிகரமான சர்வத்திலும் வியாபித்த வெண்மை, கடைசியில் ஏதோ ஒரு இரகசிய உலகிற்குள் செல்லும் ஒரு மாயமான பெரும் பள்ளம். இரு காதலர்களின் பிரிவு அவர்கள் உள்ளங்களிலும் வாழ்விலும் ஏற்படுத்தும் வெறுமை, தனிமை, வாழ்க்கையின் மீதான வெறுப்பு, சலிப்பு, பற்றின்மை என அனைத்தும் இத்தனை நுட்பமாக பொறுமையாக வேறெந்த கவிஞனாலும் விவரிக்கப்பட்டுள்ளதா என நான் அறியேன். முன்பே கூறியபடி கம்பன் அழகாக சீதை ராமன் இவர்களின் தாபத்தையும் சேக்கிழார் பெருமான், ஆம் அவரேதான், சுந்தரர் பறவையார் இடையே ஏற்பட்ட காதலையும் அழகுற விவரித்துள்ளதை படித்தோர் அறிவர். ஆனால் இது அவள் காதலிப்பது பரவசமான வேதனை தரும் தன்னுள் ஐயக்கும் ஒரு மேன்மையான மனித தோற்றமே எனத் தொடங்கி அடுத்த 15 வரிகளுக்கும் மேலாக அவளுடைய நடவடிக்கைகள் அடைந்த மாற்றத்தை அழகாக விவரிக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். ஒரு இன்பமான ஆயாசம் அவளின் செயல்களில், அசைவுகளில். அவளுடைய ஆனந்தமான இமைமயிர்கள் ஒரு சுமை கொண்டது போல குவிந்தன. அவளுடைய தினசரி செயல்களும் ஒரு சிலை வாழ்வையே நடிப்பது போன்று இருந்தது. பேரரசர்களுடையதைப் போல ஏக மனதுடன் இல்லை. அருகே இருந்த கண்ட சங்ககால தோழியைப் போல் புலவரின் கவித்துவம் ததும்பும் கவிதை வரிகள் இவை. உள்வாங்கி படித்தால் காதலை ஒரு அழகான அதிசயமான உணர்வாக மதித்தால் இதோடு ஒன்றி போய்விடலாம், வழிமொழியலாம். இதில் மானிட காதல் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது, புறத்தோற்றம் ஒரு கருவியே எனும் பொருள் தொக்கி நிற்பதனையும் உணரலாம். உனது இங்கேயான இருப்பு பிரிக்கப்பட்ட ஆன்மாவின் மனித தவறுகளை பூமியிலிருந்து கொண்டு வந்துள்ளது. மனித தவறுகள் என்கிறார் பரதமுனி, தேவர்கள் தவறே செய்ய மாட்டார்களோ என்ன? ஊர்வசி தன் காதலை அனுபவிக்க கங்கை, துயரமிகு மலைகள், சச்சரவு நிறைந்த நகரங்கள் என பூமிக்கு செல்லுமாறு சபிக்கப்படுகிறாள். சுவர்க்க வாழ்வு என்ன என கேட்க தோன்றுகிறது. முள்ளிருப்பதனால்தான் ரோஜாவின் அருமை உயர்வாக தெரிகிறது. அதுபோல இன்பமும் துன்பமும் நிறைந்ததே உலக வாழ்க்கை. இது அப்பெரிய கற்றுணர்ந்த முனிவர்களுக்கு தெரியவில்லை என ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது போல எனக்கு தோன்றியது. ஊர்வசியின் பூமியை நோக்கி பயணம் அவளால் உற்சாகமாக ஒரு சிறுமியின் ஆனந்தத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. இதுவே ஸ்ரீ அரவிந்தரின் விளக்கம். சுவர்க்கம் அவள் பின் இருந்தது, ஆனால் அவள் அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தின் இருப்பிடத்தை நோக்கினாள் இல்லை. உற்சாகமாக தன் பயணத்தை தொடர்கிறாள். அனைத்தையும் ஆச்சரியமும் வியப்பும் மகிழ்ச்சியும் பொங்க நோக்குகிறாள். இது இவ்வாறு இருக்க புரூரவஸ் அவளையே எண்ணி ஏங்குவதனையும் பல பல சொற்றொடர்களில் காதலின் வீச்சையும் அலைக்கழிக்கும் ஏக்கத்தையும் அவன் தனது அரச கடமைகள்
ஒரு சுமையாகி போனதென கூறுவதன் மூலம் புரிய வைக்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். தனிமையை நாடி செல்லும் காதலனாக என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தத்தளிக்கும் ஒரு சாதாரண மானுடனாக அவனை காட்டுகிறார். கதை தெரியாவிடில் அவன் நிலைமைக்கு நாம் மிகவும் வருந்துவோம். இருப்பினும் வருந்தாமல் இருக்க இயலவில்லை. தொடர்ந்து பார்ப்போம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.